சிவாய நம திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளி செய்த மாலை என்ற நூலில் இருந்து நூறு பாடல்களும் முடிவடைந்த நிலையில் இன்று திரண்ட கருத்துக்களாக ஒரு சேர உள்ள கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம் நூறு பாடல்கள் நூறு நாட்களாக அண்ணாமலை பெருமானை நோக்கின ஒரு வேள்வியாக நமது பாவங்கள் அனைத்தும் கரைந்து போகக்கூடிய அளவிற்கு நாம் வந்து அண்ணாமலை பெருமானை நோக்கி ஒரு தவமாக இருந்த நூறு பாடல்களை பாடி ஓரளவுக்கு அதோடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டோம் இந்த நூறு பாடல்கள் எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது அப்படிங்கிறத நாம் முதல் நாளே சிந்தித்தோம் அதாவது மலைவலம் என்று சொல்லப்படுகின்ற இன்றைய காலத்தில் கிரிவலம் என்று சொல்லுகின்றோம் மலைவலம் வரும்போது நாம் பாட வேண்டிய நூறு பாடல்களாகத்தான் அதை தொகுத்துக் கொடுத்திருக்கின்றார் நமக்கு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் அவர் மலைவலம் வரும்போது அருளி செய்த அற்புதமான பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் அந்த மலைவளம் வரும்போது இருக்கின்ற அனுபவத்தை நமக்கு எடுத்துச் சொல்லும் அதே நேரத்தில் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்ற விதமாகவும் இருந்தது இயற்கை வளம் பெருமானின் பெருங்கருணை என்று எதை எடுத்தாலும் அந்த குறிப்பை வந்து நாம் இந்த நூறு பாடல்களில் பார்க்க பார்க்குற மாதிரி ஒரு நிலை வந்தது பெருமான் அட்டமூர்த்த வடிவமாக இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நாம் பார்த்தோம் அதே மாதிரி அருவமாய் உருவாய் அருவுருவாய் இருக்கின்றான் நம் பெருமான் அப்படிங்கிற குறிப்பையும் நாம் பார்த்தோம் அர்த்தநாரீஸ்வர வடிவமாக அனைத்து இடங்களிலும் பெருமானை நம் கண்முன் கொண்டு வந்து காட்டி அருள் செய்தார் நமக்கு ஆசிரியர் கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் உண்ணாமலை அம்மை என்ற அந்த பெயரே வருகின்றது போல அதாவது அண்ணாமலை பெருமான் என்ற ஒரு பெயர் வந்து நமக்கு எந்த பாடல்லயும் நமக்கு வரல பாத்தீங்கன்னா இந்த நூறு பாடல் பார்த்தோம் எங்கேயுமே அண்ணாமலையார் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லவே இல்ல சோனசைலனே கைலை நாயகனே அதெல்லாம் சொல்றாரு ஆனா வந்து அண்ணாமலை அண்ணாமலையார் அப்படிங்கிற அந்த பெயரை வந்து எங்கேயுமே குறிப்பிடல ஆனால் உண்ணாமுலை அம்மை என்ற பெயரை அவர் எத்தனை இடத்துல சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அம்மையோடு அப்பனாக நாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிப்பை வந்து மேலும் வலியுறுத்தி சொல்லுவதாகத்தான் நமக்கு தெரிஞ்சுது அதே மாதிரி இந்த இந்த பாடல்களில் வந்து நம்ம பார்த்தோம்னா பிற தெய்வங்கள் அதாவது வேற மற்ற தெய்வங்கள் பற்றின குறிப்பெல்லாம் எங்கெங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா அம்மை பற்றின குறிப்பு நாம் பார்த்தோம் அதே மாதிரி நந்தியம் பெருமானுடைய குறிப்பு பிறம்பால அடித்து ஒழுங்கு செய்கின்றார் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் நாம வந்து நந்தியம்பெருமானின் குறிப்பாக பார்த்தோம் அதே மாதிரி முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அண்ணாமலை என்று நினைத்தாலே முருகப்பெருமானை நினைக்காமல் இருக்க முடியாது அதே மாதிரி விநாயகரை நினைக்காமல் இருக்க முடியாது ஆக முருகரையும் விநாயகரையும் நமக்கு கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய அற்புதமான நூறு பாடல்கள் அதே மாதிரி திருமால் திருமால் அவருடைய வெவ்வேறு அவதாரங்களையும் நமக்கு எடுத்து சொன்னது அதாவது திருமாலுடைய குறிப்பு நேரடியாகவும் இருந்தது அதே நேரத்தில் வந்து ஹிரண்ய ஹிரண்யனை வா அழித்த அந்த அவதாரம் அதே நேரத்தில் வந்து நமக்கு கண்ணனாக வந்த அவதாரம் என்று ராமனாக வந்த அவதாரம் என்று அவருடைய அந்த பத்து ஒன்பது அவதாரங்களில் ஒரு சில குறிப்புகள் குறிப்புகளையும் நாம் பார்த்தோம் அதே மாதிரி பிரமன் அதே மாதிரி இந்திரன் இந்திரனுடைய குறிப்பு தேவேந்திரனோட குறிப்பு கருவேள் என்று சொல்லப்படுகின்ற நம்ம காமனுடைய குறிப்பு என்று பிற தெய்வங்கள் என்று யாரையுமே விட்டு வைக்காமல் அவங்களுடைய குறிப்பையும் எடுத்து சொல்லிய அற்புதமான ஒரு நூறு பாடல் அதே மாதிரி நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கோச்சங்கச்சோழன் சண்டேச நாயனார் சாக்கிய நாயனார் மாணிக்கவாசகர் வாசகர் நம்பி ஆரூரர் அப்பர் பெருமான் காழிப்பிள்ளையார் என்று நமக்கு கிட்டத்தட்ட ஏழு நாயன்மார்களை நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்த அற்புதமான ஒரு பாடலாகவும் இது அமைந்திருக்கின்றது முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா பெருமானின் அட் பெருமானுடைய அந்த எண் குணங்கள் என்று சொல்லப்படுகின்றதையும் நாம் இந்த நூறு பாடல்களில் பார்த்தோம் அதாவது தன் இயல்பிலேயே மலங்களில் இருந்து நீங்கியவன் எல்லா குறிப்பையும் நாம் வந்து அந்த நூறு பாடல்கள் பார்ப்பதற்கு பெருமான் அருள் செய்தார் முக்கியமாக என்னென்னா பதினாறு உபசாரங்கள் சோடசோபசாரம் என்று சொல்லப்படுகின்ற பதினாறு உபசாரங்கள் நமக்கு இருக்கின்றது அந்த பதினாறு உபச்சாரங்களையும் இயற்கையே பெருமானுக்கு செய்கின்றது அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்லிய ஒரு பாடல்கள் தான் இந்த நூறு பாடல்களுமாக நாம் பார்க்க முடிகின்றது அதாவது பெருமானை முதல்ல ஆவாகனம் செய்யணும் எழுந்தருளச் செய்தல் அறுபத்தி ஆறாவது பாட்டில் பாருங்கள் நெஞ்சில் பெருமானை எழுந்தருளச் செய்தல் பத்தின குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் அதுக்கப்புறம் தாபனம் இது வந்து நூறாவது பாடல்ல வருகின்றது அப்புறம் இடத்தேர்வு நீர் ஏற்ற அருளல் என் திசை காத்தல் அப்புறம் முத்திரைகள் முன்னீர் இந்த குறிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முறையாக முப்பத்தி மூன்றாவது பாடல் அப்புறம் ஏழு கா கடல் தாண்டி பெருமான் இருக்கின்றான் அவனுடைய திருமுடி வந்து எங்கே இருக்குது திரு திருவடி எங்கே இருக்குது அப்படிங்கிற குறிப்பெல்லாம் நாம் பார்த்தோம் ஆக என் திசை காத்த அருளலுக்கு வந்து அந்த பாடல் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அதே மாதிரி முத்திரை காண் காண்பிப்பது அது வந்து எட் எண்பத்தி எட்டாவது பாடலில் வருது அதே மாதிரி முன்னீர் அதாவது பாத்தியம் ஆசமணி அந்நியம் அருக்கியம் என்று சொல்லப்படுகின்ற முன்னீர் வந்து ஐம்பத்தி இரண்டாவது பாடல்ல நாம பார்க்க முடிகின்றது அப்புறம் அந்த தூபம் தீபம் மலர்கள் மலர் புஷ்ப புஷ்ப என்று சொல்லப்படுகின்ற மலர் வழிபாடு இது நிறைய இடங்கள்ல வந்திருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இருபத்தி ஒன்பதாவது இருபத்தி ஒன்பதாவது பாடல் போன்றவைகள்லாம் வந்து மலர் அபிடேகங்கள் பத்தின ஒரு குறிப்பாக மிக அழகாக நிறைய இடங்கள்ல அதை வந்ததை நாம பாக்குறோம் அதே மாதிரி தூபம் தூபத்தை எத்தனை அழகாக அவர் சொல்கிறார் பாருங்க ஒரு தாமரை மலர்லேருந்து எழுகின்ற வண்டுகள் வந்து அந்த சோதியிலிருந்து வருகின்ற அந்த கங்குலேருந்து வருகின்ற நறுமண புகை போல இருக்கின்றது அப்படிங்கிறத எண்பத்தி ஏழாவது பாடலில் சொன்னவர் தீபத்தையும் தாமரை மலர்கள் அந்த மொட்டுக்களையே வந்து தீபமாக நமக்கு உருவகமாக சொன்னார் அதே மாதிரி நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் என்று சொல்லப்படுவது இந்த ஆன்மாக்களையே நெய்வேத்தியமாக பெருமானுக்கு கொடுக்கக்கூடியது என்ற வகையில்தான் நமக்கு இந்த நூறு பாடல்களும் எனக்கு பக்குவத்தை கொடு அஞ்சல் என்று அருள் செய் யமன் வர்றதுக்கு முன்னாடி வந்து என்னை காப்பாற்று அப்படிங்கிற குறிப்பை எல்லாம் நமக்கு சொல்லி அருள் செய்தார் அதே மாதிரி சாமரம் வீசுவது இது வந்து தேன் அடைகளே சாமரம் வீசுவது போல இருக்கின்றது என்பதை எழுபத்தி மூன்றாவது பாடலில் சொன்னவர் ஐந்தெழுத்தை கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு எண்பத்தி மூன்றாவது பாடலை அதாவது மந்திர உச்சாடனம் என்று சொல்லப்படுக சொல்லப்படுவதை பற்றின குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்தார் முக்கியமானது இறுதியாக வரப்படுவது ஆராதனை பாடல்கள் இவர் எந்த அளவுக்கு கேட்கிறாரு அப்படின்னா தமிழ் பாடல்கள் பாடுவதற்காகவே எனக்கு மீண்டும் பிறவியை கொடு என்று கேட்கின்றார் திருமுறை பாடல்கள் அதாவது நம்ம நால்வர் பாடின மூவர் பாடின திருமுறை பாடல்கள் எங்க நான் பாடுகின்ற இந்த புன்மொழிகள் எங்கே என்று போ என்பது போல பாடியிருப்பார் தன்னுடைய பாடல்கள் எத்தனை அழகு வாய்ந்தது அப்படின்னாலும் மூவர் தேவாரத்திற்கு பக்கத்துல இது நிற்கவே முடியாது அப்படிப்பட்ட தமிழ் பாடல்கள் பாடுவதற்கு எனக்கு அருள் செய் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை கேட்பார் பெருமான் தமிழ் பாடல்களுக்கு மயங்கியவன் அப்படிங்கிறத வந்து நாம் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு அந்த தமிழ் பாடல்களுக்காகத்தான் கால் வலிக்க வலிக்க திருவாரூர் அந்த வீதியில் வந்து வீதி விடங்கராக நடந்து சென்று தூது சென்றார் நம் பெருமான் அழகான நம்பி ஆரூரின் திருப்பதிகங்களை கேட்பதற்காக அதே மாதிரி காழிப்பிள்ளையாருடைய பாடல்களையும் அப்பர் பெருமானுடைய பாடல்களையும் கேட்டு மெய்மறந்து இருந்த நாட்களெல்லாம் இருக்கின்றது என்பதை நாம் திருமறை காட்டு பதிகத்தில் அதாவது கதவு திறப்பதற்கும் அடைப்பதற்கும் பாடிய பாடல்கள் நமக்கு சான்றாக அமைந்திருக்கின்றது அதே மாதிரி திருவிழிமிழலையில் நமக்கு ஒவ்வொரு படிக்காசாக தினமும் கிடைத்தால் தினமும் வந்து பாடல்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் பெருமான் காத்திருந்ததும் நமக்கு நன்றாக தெரியும் திருமுறைகளை பாடினால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதையும் அற்புதமாக சொல்லி அருள் செய்த இந்த நூறு பாடல்கள் கொண்ட சோனசைல மாலை என்ற நூலை சிந்திப்பதற்கு பெருமான் கண்டிப்பாக நமக்கு துணை இருந்தார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அவருடைய கருணையும் நம்பி ஆரூரருடைய அருளும் தான் நமக்கு இந்த நூறு பாடல்களை இடைவிடாது இந்த வேள்வியை முடிப்பதற்கு காரணமாக இருந்தது அதற்கு நன்றியாக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பெருமானுக்கு விருப்பமான திருப்பதிகங்களை தினமும் ஒரு பதிகம் ஓதினால் போதும் ஒரே ஒரு பதிகம் மனப்பாடம் பண்ணணும்னு கூட கிடையாது எடுத்து வச்சு படிச்சு சாமி எனக்கு படிக்க தெரியல பாட தெரியல ஆனால் நான் ஆசையோட பாடணும்னு நினைக்கிறேன் அதற்கான ஒரு வழியை காட்டு என்று சொல்லி பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து தினமும் ஒரு பாடலை பாடுவோம் தினமும் ஒரு பதிகத்தை பாராயணம் செய்வோம் செய்ய செய்ய நமக்கு அது வினைக்கழிவாக வரும் வினைக்கழிவு மட்டும் கிடையாது பெருமானை நாம் அணுகுவதற்கான ஒரே வழியும் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆக இந்த நூறு பாடல்கள் முடிகின்ற நேரத்தில் நமக்கு வேள்வி முடிகின்ற நேரத்தில் ஒரே ஒரு சங்கல்பம் திருமுறைகளை விடாது படிப்போம் என்ற சங்கல்பத்தோடு இந்த திரு சோணசைல மாலை என்ற நூலை நாம் இறுதியாக முடிவுக்கு கொண்டு வருவோம் வேறொரு நூலை மீண்டும் சிந்திப்போம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்